நம்ம சேனல் எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸ் எல்லாம் பார்க்குறோம். அப்படிதான் இப்பவும் அப்டேட்ஸோட வந்திருக்காது என்னென்ட்டு வாங்க இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். இன்னைக்கு எல்லாருமே பிக் பாஸ் கொண்டாட்டத்தை பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணியிருந்திருப்பீங்க. இப்போ பிக் பாஸ் கொண்டாட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த செலிபிரிட்டிஸே வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க வேற யாருமே இல்லைங்க, பிக் பாஸ் குயின் அப்படின்னு சொல்லப்படுற சனம் ஷெட்டி தான் இப்போ ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோவில் அவங்க பிக் பாஸ்னா என்ன, அவங்க என்ன விஷயங்களை கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க இன்னும் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்கன்ட்டு இந்த வீடியோவில் பாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சனம் ஷெட்டி பேசுகிறேன். பிக் பாஸ் 4 கொண்டாட்டம் ஷோ பார்த்தீங்களா? நான் என்ஜாய் பண்ண மாதிரியே நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ பிக் பாஸ், என்னையே எனக்கு புரிய வச்ச ஷோ பிக் பாஸுக்கும், என்ன புரிஞ்சுக்கிட்டு உண்மையான அன்பு ஆதரவு கொடுத்த அத்தனை தமிழ் மக்களுக்கும் மிக்க மிக்க நன்றிகள். நான் வாழ்க்கையிலேயே மறக்க மாட்டேன். நான் பிக்பாஸ்க்குள்ளே போனது எனக்கு இதுவரைக்கும் கிடைக்காத ஒரு பேர் புகழ் சம்பாதிக்கணுன்றதுக்காக தான். ஆனால் வெளியில வந்துதான் எனக்கு தெரியும் அதை விட பெருசாக ஒரு விஷயம் நான் சம்பாதிச்சிருக்கேன், உங்களுடைய அன்பு. உங்களுடைய மனசில் எனக்கு அவ்வளோ அழகான இடத்த நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி என் மனசில் உங்களுக்கு, தமிழுக்கு, தமிழ் மக்களுக்கு எப்போவுமே நிரந்தரமாக இந்த இடம் இருக்கும். லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் லவ் டு யூ ஆல் அண்ட் தேங்க்யூ. And through this video, I also want to congratulate all my co-contestants in Bigg Boss 4. ஒவ்வொருத்தருக்கும் இந்த பிக் பாஸ் ஜேர்னி லைஃப் சேஞ்சிங் மொமெண்டாக இருக்கும். இதுக்கப்புறம் எல்லாரோடைய ஜேர்னி ஆரம்பிக்கும். ஸோ ஐ விஷ் ஆல் சக்ஸஸ் அண்ட் ஆல் ஹாப்பினஸ் டு ஈச் ஒன் ஆஃப் யூ. ஸ்டே லவ்ட், ஸ்டே பிளெஸ்ட், ஸ்டே ஹாப்பி. அண்ட் உங்கள் எல்லாருக்கிட்டையும் இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் நான் ஷேர் பண்ணணும். கண்டிப்பாக ஒரு லைவ் செஷன் நான் பிளான் பண்ணுறேன், ஸோ தட் வீ கேன் இன்ட்ராக்ட் ஒன் ஆன் ஒன். அண்ட் சைனிங் ஆஃப் நவ். ஹாவ் அ லவ்லி சண்டே, ஹாவ் அ பிளெஸ்ட் டே, அண்ட் சென்டிங் யூ லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் லவ் ஃப்ரம் மீ. சி யூ ஆல் அகேன் சூன். இந்த வீடியோவில் அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க, இனிமே தான் ஆரம்பம் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் அவங்க ஒரு ஒயிட் கலரில் டெவில் மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டிருந்தாங்க. அதை பார்த்த நிறைய பேர் என்ன சனம் இப்படி ஆகிட்டீங்க, ஏதாவது மூவி அப்டேட்டா அப்படிலாம் கேட்டிருப்பீங்க. கண்டிப்பாக அது ஒரு மூவி அப்டேட் தான் சொல்லியிருக்காங்க. அதே காஸ்டியூமோட இப்போ எல்லாருக்குமே வேலண்டைன்ஸ் டே விஷஸும் சொல்லியிருக்காங்க. அந்த வீடியோவும் உங்களுக்காக. ஹே கைஸ், எப்படி இருக்கீங்க? உங்கள் எல்லோருக்கும் சனமின் அன்பான வேலண்டைன்ஸ் டே வாழ்த்துக்கள். இப்போ இவங்க நிறைய சோஷியல் சர்வீஸ்லாம் பண்ணிட்டு வராங்க, ஃபுட் எல்லாருக்குமே ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. இந்த மாதிரி விஷயங்களை நான் மட்டும் பண்ணாமல் என் கூட சேர்ந்து நீங்கள் எல்லாருமே செய்யணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி போஸ்ட்லாம் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவங்களுடைய அந்த போஸ்ட்டுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிது. இவங்களுடைய நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்டுக்காக இவங்களோட ஃபேன்ஸ் ரொம்ப ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அப்டேட் வந்ததும் நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த ரெண்டு வீடியோவும் பார்த்து நீங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். ஸோ பிக் பாஸ் சீசன் 4 குயின் சனம்க்கு நீங்கள் எல்லாருமே என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு செலிபிரிட்டி வீடியோவில் வந்து பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி இது போல மேலும் அப்டேட்ஸ் உடனே தெரிஞ்சுக்கலாம். நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.